தலைப்புச் செய்திகள் தந்தை பெரியாரின் நாற்பதாவது நினைவு தினம் புதுவையில் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி உட்பட கட்சித் தலைவர்கள் பலரும் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் பெத்துச்செட்டிப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலய குடமுழுக்கு விழாவிற்காக சக்தி எக்ஸ்போர்ட் நிறுவனர் பிரகாஷ்குமார் ரூபாய் மூன்றரை லட்சத்திற்கான திருப்பணி தொகையை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் எம்எல்ஏ முன்னிலையில் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார் புதுவை அரசின் பொருள் வழங்கல் துறை சார்பில் நடைபெற்ற தேசிய நுகர்வோர் தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பரிசுகளை வழங்கினார் இயேசுபிரான் அவதரித்த புனித தினமான கிறிஸ்துமஸ் தின விழாவில் இறைவனின் ஒரே மக்களாக வாழ நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி தனது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் இதேபோல் கட்சித் தலைவர்கள் பலரும் பொதுமக்களுக்கு கிறிஸ்துமஸ் தின வாழ்த்து கூறியுள்ளனர் புதுவை வாழ் தொழிலாளர்களை கொண்டு பணிகளை முடிக்க கட்டிட ஒப்பந்ததாரர்களுக்கு முதல்வர் ஆணை பிறப்பிக்க வேண்டும் என மாநில கட்டிட தொழிலாளர் சங்க ஆலோசனை கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது புதுவையில் நடைபெற்ற மாநில அளவிலான கேரம் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் கல்வித்துறை இயக்குநர் வல்லவனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் இருபத்தி ஆறாவது நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பகுதிகளில் சாதி கலவரங்களை தூண்டும் நபர்கள் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் போடப்படும் என மதகடிப்பட்டில் நடைபெற்ற போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டத்தில் ரூரல் எஸ்பி தெய்வசிகாமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார் மாட்டுவண்டி தொழிலாளர் சங்கத்தின் ஏஐடியுசி சார்பில் பாகூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் இருபத்தி ஆறாவது நினைவு தினத்தையொட்டி அதிமுக நெல்லித்தோப்பு கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் பொதுமக்களுக்கான அன்னதானம் வழங்கப்பட்டது புதுவை கல்வித்துறை பிறப்பித்துள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இடமாற்றத்தை ரத்து செய்ய வேண்டும் என புதுவை அரசு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர் நேரு வீதி வியாபாரிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் எஸ் பி பிரவீன்குமார் திரிவேதி ஓம்வீர் சிங் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுவை சட்டசபை செயலராக இருந்து வந்த அன்பழகன் ஓய்வு பெற்றுள்ளதை அடுத்து புதிய சட்டசபை செயலராக மோகன்தாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே புதுவை சட்டசபை வரும் முப்பதாம் தேதி கூட உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது திருக்காம்பேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஐயப்ப திருவிளக்கு பூஜையில் தொடர்ந்து முப்பத்தி மூன்று நாட்கள் அன்னதானம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்கத்தை உடனடியாக நல வாரியமாக மாற்றியமைக்க வலியுறுத்தி தொழிலாளர்கள் ஈடுபட்டனர் தந்தை பெரியாரின் நாற்பதாவது நினைவு தினத்தையொட்டி அரியாங்குப்பம் பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தின் சார்பில் பெரியார் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது புதுவையில் தனியார் பள்ளிகளில் கட்டண விகிதத்தை முறைப்படுத்தக்கோரி சமதா கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரியாங்குப்பம் தொகுதியில் நடைபெற்ற எம்ஜிஆரின் நினைவு தின நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் தலைமையில் நிர்வாகிகள் தூவி அஞ்சலி செலுத்தினர் டெல்லியில் ஆட்சி அமைக்கும் ஆம் ஆத்மி கட்சியின் அமைச்சரவை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது கெஜ்ரிவால் தலைமையிலான குழுவினர் மனிஷா சிச்சோடியா ராசி பிர்லா இடம் பிடித்துள்ளனர் கிறிஷ் சோனி சோம்நாத் பாரதி சத்யேந்திரா ஜெயின் மற்றும் பரத்வாஜும் இடம்பிடித்துள்ளனர் இடம் பிடித்துள்ளனர் பதவியேற்ற பின்னர் இலாகா குறித்து அறிவிப்பு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தாலியில் தனது இறந்து போன மகனின் சாம்பலை வைரமாக தந்தையொருவர் மாற்றியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஜகன்ஸ்பர்க் டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் நூற்று பத்தொன்பது ரன் மற்றும் இரண்டாவது இன்னிங்ஸில் தொன்னூற்றி ஆறு ரன் விலாசி ஆட்டநாயகன் விருது பெற்ற இந்திய வீரர் விராட் கோஹ்லி ஐசிசி டெஸ்ட் போட்டியின் தரவரிசையில் முதல் முறையாக பதினோராவது இடத்துக்கு முன்னேறியுள்ளார் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன விரிவான செய்திகள் இரவு மணிக்கு வணக்கம்